இன்னைக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு கத்திரிக்காவை நான் கழுவி எடுத்துக்கிறேன். பின்னாடி இருக்கிற அந்த தொட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நாலு பாகமா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், புளி, மல்லித்தூள், கார பவுடர், மஞ்சள், உப்பு, இஞ்சி, கொத்தமல்லி, ரெண்டு லவங்கா, ஒரு மூணு நாலு தக்காளி. இது எல்லாமே ஒரு ஜாரில் போட்டுட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு இப்படி ரோஸ் கலராக வறுத்து அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். எள் போடுறதுனால நல்லா இருக்கும் ஸ்மெல்ல. எல்லாம் மிக்ஸி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கு. கட் பண்ணும்போதே பார்த்துக்கணும் புழுகுழி இருக்கா அணிட்டு. ஸோ இதில் ரொப்பிடலாம். ஒரு ஒரு கத்திரிக்காவிலையும் இப்படி மசாலா நெருப்பிடலாம். பாருங்க எப்படி இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் கேஸ் மேலே குக்கர் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். பெருங்காயம் போட்டுட்ருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, ரொப்பி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய் அதை இதில் போட்டுட்ருக்கேன். மீதி இருந்த மசாலாவும் இதில் போட்டுடலாம். குக்கர் ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இது ட்ரையாக இருக்காது, ஆனால் கிரேவி இருக்கும். சப்பாத்திக்கு களிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். குக்கர் மூடிட்டு ரெண்டு விஷயில் எடுத்தால் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். பாருங்கள், சர்வீர் போரில் எடுத்துருக்குறேன். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.